Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மைதா போண்டா தான் பார்க்க போறோம். இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கா செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வீடியோ போண்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம 1 கப் மைதா மாவு எடுத்துக்கேன். 200 கிராம்ஸ் இருக்கும். ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சது, அதை ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் 1 கப், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேரட் இருந்தால் கூட போட்டுக்கலாம், கேபேஜ் இல்லைன்னா நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி 2 டீஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணது, ஆப்ப சோடா ஆப்பம் மாவுன்னு சொல்லுவாங்களே அதுதான் 1/2 டீஸ்பூன். இன்கேஸ் இது வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையாலே வந்து ஒட்டையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான இட்லி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் இந்த மாவை. நீங்கள் இன்கேஸ் வெஜிடபிள்னா வெறும் ஆனியன் மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நிறையா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் இட்லி பேட்டர் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு போண்டா பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் கரெக்டாக. இப்போ நமக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம போண்டா போட்டுடலாம், போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றி சூடாகிடுச்சு, நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சைஸ் வந்து உங்களோட விருப்பம்தான். அவ்வளோதான், நம்ம டீ போடுற டைமில் இந்த மாவு இருந்துச்சு வெங்காயம் இருந்துச்சுனாவே போதும், டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஈவினிங் டீ டைம்ஸ்னாக்கா சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் கிடைக்காது, அதனால் போடல. நீங்கள் கண்டிப்பாக போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ரெண்டு சைடும் நம்ம குக் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம 1 சைட் குக் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுட்டு குக் பண்ணோன்னா ஒரு 4 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் நல்லா நிறைய எண்ணெய் விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். இது கொஞ்சம் அகலமான பாத்திரம்னால இந்த மாதிரி ஷேப்பில் வருது. நம்ம வந்து கொஞ்சம் குழி வந்து அதிகமாக இருக்க கடாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு சைடும் குக் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க மாவையும் நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு எல்லா போண்டாவும் போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸி தான், மாவு இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.